Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. எல்லா புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாம் அல்லாவுக்கே உரித்தாகும். இந்த உலகத்தில் அவனால் இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி திரு தூதர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் எல்லும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, புனித ரமலானின் சந்திப்பு. ஆம், லண்டன் நகரத்தினுடைய குறைடோனுடைய அல் ஹிதாயா குடும்பினர்கள் சார்பிலே உங்களுக்கு நாங்கள் செய்திகளை தந்திருக்கோம். இன்றைய சொற்பொழிவினுடைய தலைப்பு சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயம், ஹைர உம்மத். ஆம், பொதுவாக இந்த உலகத்திலே பல சமூகங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றன. தொடக்கத்திலே இறைவன் சொன்னது போல, கானல் நாசு உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயத்தவர்கள். ஆம், ஒரே ஒரு சமுதாயம்தான். ஏனென்றால் உலகில் எங்கு வாழ்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆதம் ஹவ்வாவின் மூலமாகவே உலகிற்கு வந்தவர்கள். இந்த இருவர் மூலமாகவே மனிதர்களை இறைவன் படைத்தான், வெளிப்படுத்தினான். அந்த வகையிலே மனித சமுதாய ஒரே ஒரு சமுதாயம்தான், மனிதருக்கான இறைவனும் ஒரே ஒருவன்தான். ஆனால் காலப்போக்கிலே மனிதர்களுக்கிடையிலே ஏற்பட்ட சில பலவீனங்கள், கருத்து முரண்பாடுகள், வேறுபாடுகளின் விளைவினாலே சமூகங்கள் பிரிய ஆரம்பித்தன. பல்வகையான மதங்கள் உருவாகின. ஓரிறை கொள்கை என்பது பல தெய்வ வணக்கமாக மாறிப்போனது. கடவுளே இல்லை என்று சாதிக்கின்ற மக்கள் வந்துவிட்டார்கள். இப்படியெல்லாம் கவனிக்கின்ற போது மனித சமுதாயம் பல கூறுகளாக, பல பிரிவுகளாக ஆக்கப்பட்டுவிட்டது. இந்த சமூகங்களிலே மிக பொறுப்புள்ள ஒரு சமூகமாக, மிகச் சிறந்த ஒரு சமூகமாக, ஏனைய சமூகங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற தகுதி பெற்றியை பெற்ற ஒரு சமூகமாக எந்த சமூகம் இருக்கிறது, எந்த சமுதாயம் இருக்கிறது? இதுதான் இன்றைய சிந்தனை. ஆம், சத்திய உண்மைகளை எந்த சமூகம் அடிப்படையாக கொண்டிருக்கிறதோ, சத்திய உண்மை ஏக இறை சித்தாந்தத்தை எந்த சமுதாயம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதோ அந்த சமுதாயம் தான். ஆம், முஸ்லீம் சமுதாயம். முஸ்லீம் சமுதாயம் என்று சொல்கின்ற போது எல்லாம் வல்ல இறைவனை சொல்வான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத்தில் இந்நாஸ், நீங்கள் தான் மனித குலத்திலே தோற்றுவிக்கப்பட்டவர்களிலே, மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்தவர்களிலே மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இவ்வளவு அற்புதமானவர்கள். மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மனிதர்களுக்கான வழிகாட்டுதல் மிக அவசியம். அந்த வழிகாட்டுதல் இறைநெறியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சத்திய உண்மை சித்தாந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த உலகத்தையெல்லாம் படைத்து மனித குலத்தை படைத்திட்ட இறைவன் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயத்தவர்கள். ஆம், இறுதி திரு வேதத்திலே இறைவன் இந்த உலகிற்கு பல்வேறு வேதங்களை அருளினான், தூதர்களை அனுப்பினான். இறுதியாக இறைவனாலே அருளப்பட்ட வேதம்தான் திருக்குறான். இறுதியாக வந்தவர்கள்தான் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இறைமறை குர்ஆனிலே அல்லாஹ் அற்புதமாக சொல்வான், நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். ஆம், நீங்கள் எப்படி இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த சமூகங்களிலே, இனி வாழப்போகின்ற மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த சமூகங்களிலே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சமுதாயம். இப்படி ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பிற்கு அவன் சொல்வது, தாமுரூன பில் மாரூஃப், நீங்கள் நன்மைகளை ஏவுகின்றீர்கள். நீங்கள் ஏன் சிறந்த சமுதாயம்? உங்களை நாம் எதற்காக வேண்டி சிறந்த சமுதாயமாக எடுத்தோம்? நீங்கள் நன்மைகளை ஏவுகிறீர்கள். நன்மைகள், நல்ல நல்ல பண்புகள். நன்மைகள் என்றால் அவரவர்கள் மன விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்துட்ட நன்மைகள் அல்ல. நாம் எல்லாமல்ல அல்லாஹ்வாகிய நாம் எந்த நன்மை எதையெல்லாம் நன்மை என்று சொன்னோமோ அந்த நன்மையை நீங்களும் செய்கிறீர்கள்,
மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து கூறி செய்யும்படி தூண்டுகிறீர்கள். தாமுருன பில் மாரூஃப், நன்மைகள். ஆம், மனித குலத்திற்காக வேண்டி நன்மைகளை சொன்ன சமூகங்களிலே இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக அண்ணல் முகமது சல்லல்லா அலிசவுடைய இந்த சமூகம் உன்னதமானது. அன்றைக்கு அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கிடையில் நன்மை எது தீமை எது என்று தெரியாமல் இந்த காலகட்டத்திலே அன்றைக்கே நன்மைகளை பட்டியல் போட்டு நன்மைகள் செய்யும்படி தூண்டி நன்மைகள் செய்ய வைத்த ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அல்லாஹ் அதை தொடக்கமாக சொல்கிறார், நீங்கள் நன்மைகளை ஏவுகிறீர்கள். நன்மைகளை ஏவினால் மட்டும் போதுமா? ஒரு வயல்வெளியிலே கதிர்கள் பயிர்கள் அது முளைத்து வந்தால் மட்டும் போதாது, அங்கு இருக்கின்ற களைகள் பிடுங்கப்பட வேண்டும், அந்த பயிர்களை பாழ்படுத்துகின்ற நச்சரவங்கள் நீக்கப்பட வேண்டும். அடுத்து சொல்கிறார், தீமைகளை நீங்கள் தடுக்கிறீர்கள். தீமைகளை நீங்களும் செய்வதில்லை, பிறரை செய்ய தூண்டுவதும் இல்லை. எவை எவை தீமை என்றெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டு இவைகளிலிருந்து மனித குலத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். ஆம், நகீரன் முன்கர், பொய் பேசுதல், ஏமாற்றுதல், மோசடி பண்ணுதல், துரோகம் செய்தல், மற்றவருடைய பொருளை அபகரித்தல், இது போன்ற தீமைகள், மது அருந்துதல், இன்னும் அசிங்கங்கள் போன்றவைகளிலிருந்து மனித குலத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவுதலும் தீமைகளை தடுத்தது. இதோடு நிற்கிறீர்களா? அல்லாஹுவை இல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். ஏனோதானோ என்றல்ல உங்களுடைய நம்பிக்கை, அல்லாஹு மீது நீங்கள் முழுக்க அல்லாஹுவை நம்புகிறீர்கள். உங்களின் சகல நிலைகளிலும் சகல தரங்களிலும் அல்லாஹுவை நம்புகிறீர்கள். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நன்மை செய்வதும் தீமையிலிருந்து விலகி இருப்பதும் அனைத்து நிலையிலும் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதும், இந்த மூன்று பண்புகள் இருக்கின்ற போது நீங்கள் ஹைல உம்மத், நீங்கள் தான் மிகச்சிறந்த சமூகம். மனித குலத்திற்கு மண்ணில் தோண்டியிருக்கின்ற மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்த சமூகம். மனிதர்கள் பகுத்தறிவை பெற்றிருந்தாலும் அவர்கள் அறிவையும் ஞானத்தையும் அடைந்திருந்தாலும் கூட அவர்களுக்கான சரியான பாதையை காட்டுகின்ற அந்த பொறுப்பு அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு பரிசுத்தமான மார்க்கம். இறைவன் மனித குலத்திற்கு தந்த மார்க்கம். மனிதனை படைத்திட்ட இறைவன் மனிதர்களுக்கான ஒரு பாதையை ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை காட்ட நினைத்தால் அதைத்தான் இஸ்லாமாக ஹுதன் நேர்வழியாக தந்தான். இஸ்லாம் நேர்வழி, இஸ்லாம் சத்திய உண்மை உண்மை. அதனாலே தான் இந்த இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு நன்மைகளை ஏவுவதும் தீமைகளை தடுப்பதும் எல்லாவல்ல ஏகன் மீது நம்பிக்கை வைப்பதும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஒரு சமநிலை சமுதாயமாக, உம்மத்தன் வசத்தன் சொல்லும், நீங்கள் ஒரு சமநிலை சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதன் பக்கமும் ஒரேடியாக விழுந்துவிடுவதில்லை, ஒரேடியாக ஒதுங்கி விடுவதில்லை. சமநிலை, ஒரு பேலன்ஸ். இந்த சமூகத்திலே இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அதனுடைய கடமைகள் அதனுடைய அறிவுறுத்தல்கள் அது போதிக்கின்ற போதனைகள் அத்தனையிலும் சத்திய உண்மை நேர்மை நீதியைத்தான் பார்க்க முடியும். அந்த உண்மைகள் இருக்கும். இன்றைக்கு முஸ்லீம்கள் உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 250 கோடிக்கு மேல் உலகில் வாழ்கிறார்கள். இவர்களிடத்தில் இருக்கின்ற பண்புகள் உன்னதமானவை. ஏதோ ஒரு சில தவறுகள் சிலர் செய்துவிட்டாலும் கூட பெரும்பாலான முஸ்லீம்கள் நன்மை செய்கிறார்கள். லண்டன் மாநகரத்தினுடைய ஆய்வின் அடிப்படையிலே உலகத்திலே அதிகம் தர்மம் செய்கின்றவர்கள் முஸ்லீம்கள். உலகத்திலே அதிகம் தர்மம் செய்கிறவர்கள். காரணம், தர்மம் என்பது முஸ்லீம்களுக்கான ஒரு பிறப்புரிமையாக இருக்கிறது, மார்க்க கடமையாக இருக்கிறது. ஜக்காத்து போன்றவைகள், சதக்கத்து ஃபித்ரு போன்றவைகள் எல்லாம் ஒரு உன்னதமான நிலைகள். அதனாலே தான் இந்த முஸ்லீம்கள் நன்மை, மற்றவர்கள் மீது ஈவு இழக்கப்படுகின்றவர்கள். லண்டன் மாநகரத்தினுடைய ஒரு ஆய்வுக்கூடம் அற்புதமாக உலக மக்களுடைய நிலைகளை, அவர்களின் எண்ணங்களை, அவர்களின் பேச்சு நடவடிக்கைகளை ஆய்ந்தபோது அதிகம் இறக்கப்படுகின்றவர்கள், மனித நேயமிக்கவர்கள், பிற மனிதருக்கு உதவுகின்றவர்கள். ஐநா மன்றம் இதைத்தான் சொன்னது, உலகத்தில் எங்கு பேரிடர் நிகழ்ந்தாலும் கூட
சுனாமியாக இருக்கட்டும், பெரும் வெள்ளமாக இருக்கட்டும், பூமி அதிர்ச்சிகளாக இருக்கட்டும், ஐநா மாமண்டம் சொன்ன உண்மை, உலகத்திலே இந்த முஸ்லீம்கள் தான் அதிகம் அதிகம் விரைந்து உதவுகிறார்கள். பொருளாலும், தன் உழைப்பாலும், முயற்சியாலும், தன் வேலைகளாலும் அந்த இடத்திற்கே சென்று உதவுகின்றவர்களாக உலகத்தில் முஸ்லீம்கள் தான் முதல்நிலையில் இருக்கிறார்கள். காரணம் இல்லை, இதற்கு அடிப்படையே இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய போதனைகள், அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அறிவுரைகள், உடைய வழிகாட்டுகள். ஒரு சமூகம் இந்த அளவுக்கு ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அண்ணல் நபிகளாருடைய அமுத மொழிகளை, அருள்மறையல் குர்ஆனுடைய அந்த வழிகாட்டுகளை, இந்த கட்டளைகளை இன்றைக்கும் கூட தம் உயிர் கட்டளையாக செய்து எண்ணி வாழ்ந்து வருகிறது என்றால் அது முஸ்லீம் சமுதாயம். ஏதோ சில நிலைகளிலே முஸ்லீம்களிலே ஒரு சிலர் அப்படி சில வழிதவறி போயிருக்கலாம், போய்கொண்டிருக்கலாம், சிலவற்றுக்கு ஆட்பட்டிருக்கலாம், சில நிலைகளிலே அவர்கள் மாற்றார்கள், சிலருடைய கைப்பாவியாக இருக்கலாம். பெரும்பாலான முஸ்லீம்கள் நன்மை செய்கின்றவர்கள், பிறருக்கு ஈகின்றவர்கள், இறக்கப்படுகின்றவர்கள். ஆம், மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள். முஸ்லீம்களே, மனிதர்களே, மண்ணில் வாழ்பவர்கள் மீது இறக்கப்படுங்கள். விண்ணில் இருக்கும் எல்லாம் அரு இறைவன் அருள் புரிவான், உங்கள் மீது இறக்கப்படுவான். இப்படிப்பட்ட உன்னதமான பண்புகள் இந்த சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டதால் இன்றைக்கு உலகத்திலே அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு எல்லா பல்வேறு வடிவங்களிலே இவர்களுக்கு இஸ்லாம் பல அறிவுகளை தந்தாலும் கூட இந்த நோன்பு இவர்களை சிறுக சிறுக செதுக்குகிறது. நோன்பு, புனித நோன்பு இருக்கிறது அவர்களை. அப்படியே மனித நேயத்தை, மனித மாண்பை, மனித ஒழுக்க விழுமிய மாண்புகளை மனிதருக்கு அவனித்து ஊட்டுவதிலே இந்த நோன்பு பெரும்பங்கு. அதன் விளைவுனாலே இந்த இஸ்லாமிய சமூகம் உலகளாவிய அளவிலே இந்த நோன்பை நோற்று அது தன்னை பக்குவப்படுத்துகிறது, தன்னை பண்படுத்துகிறது. ஈவு இறக்கம் ஈர சிந்தனைகளுக்குள்ளாலே தன்னை கொண்டு வந்திருக்கிறது. இதன் விளைவினாலே முன்னை விட அதிகம் அதிகம் அந்த ஈவு இறக்கமும், பிறருக்கு ஈகின்ற அந்த பண்பாடுகளும், மற்றவர்களுக்கு உதவுகின்ற உணர்வுகளும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்திருக்கிறது. அதனாலே தான் இது மிகச்சிறந்த சமுதாயம், சமநிலை சமுதாயம். எதன் பக்கமும் ஒரேடியாக விழுந்து விடாது, ஒரேடியாக ஒதுங்கி விடாது, மிகவும் நடுநிலையோடு இருக்கும் சிந்தனையோடு. நபிகள் சொன்னார்கள், நட்பு கூட நடுநிலையாக இருக்கட்டும், தோழமை கூட நடுநிலையாக இருக்கட்டும். ஏனென்றால் நண்பனும் ஒரு நாள் பகைவன் ஆவான், பகைமை கூட ஒரு அளவோடு இருக்கட்டும், எதிரிகளும் ஒரு அளவோடு நடந்து கொண்டு எதிர்ப்பை காட்டுங்கள். காரணம், எதிரியும் நண்பனாகலாம். எவ்வளவு அற்புதமான தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய எளிதார்ந்த யதார்த்தங்கள். அந்த நபிகளாருடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இன்றைய முஸ்லீம்களுக்கு பாடமாக, முன்மாதிரியாக இருக்கிறது. எல்லாவல்ல ஏகன் இறைவன் அருளிய அந்த அருள்மறை குர்ஆனுடைய சட்டங்கள், உத்தரவுகள், கட்டளைகள், அதை முஸ்லீம்கள் பெரும்பாலும் பாலானவர்கள் அதிலே தன்னை ஈடுபடுத்துகிறார்கள், தனக்கு அதை உட்கொள்கிறார்கள், அந்த ஒளிமயமான பாதையிலே தாங்கள் செல்ல முற்படுகிறார்கள். ஆம், அந்த உணர்வுகள் இன்றைக்கு நமக்கும் தேவை. உலகத்திலே வாழ்கின்ற ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீமை வைத்து இஸ்லாத்தை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் அதுதான் இஸ்லாத்தின் பொற்காலம். முஸ்லீம்கள் நேர்மையாக, உண்மையாக, உள்ள தூய்மையோடு, தன் நாவினாலோ கைகளாலோ மற்றவருக்கு தொல்லை தராமல், அந்த அளவிற்கு ஒரு உணர்வுபூர்வமாக. பெருமானார் சொல்லவில்லையா, ஒரு சின்ன அறம் தர்மம் என்பது அள்ளி கொடுப்பது மட்டுமல்ல, தெருவிலே செல்கின்ற வேளையிலே மற்ற மனிதர்களுக்கு இடையராக கிடக்கின்ற கல்லோ முள்ளோ கண்ணாடி சொல்லு இருந்தால் அதை அகற்றிவிட்டு போவது கூட ஒரு தர்மம். அதை போலே சக முஸ்லீம், சக மனிதரை பார்த்து நீ புன்னகைப்பதும், புன்னகை பூப்பதும் கூட ஒரு தர்மம். ஆம், புன்னகையும் ஒரு புண்ணியம். எவ்வளவு அறிவார்ந்த, எவ்வளவு அழகிய மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற, மனித பண்பாடுடைய ஒழுக்க விழுமிய மாண்புகளை உயிர்ப்படுத்துகின்ற, உயிர்ப்பிக்கின்ற உன்னதமான பண்புகள் இஸ்லாம் சொல்வது பண்புகள். அதற்கு அடிப்படை காரணமே நீங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டிருப்பவர்கள். அந்த வாழ்க்கையிலே நீங்கள்
நன்மைகளை ஏவுகிறீர்கள், நீங்கள் நன்மைகளை செய்கிறீர்கள். தீமைகளை தடுக்கிறீர்கள், நீங்கள் தீமைகளிருந்து மனித குலத்தை விளக்குகிறீர்கள். அனைத்து நிலையிலும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், வறுமையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பல எதிர்ப்புகளாக இருக்கட்டும், உலகத்தின் இருக்கட்டும், எதிர்ப்புகளாக இருக்கட்டும், அனைத்து நிலையிலும் அந்த அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறீர்கள். ஆம், அம்மை தவக்கல் அலல்லா ஃபஹஸ்பு, எவன் அல்லாஹ்விடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்றாரோ, அல்லாஹ்விடத்து தன்னை முழுமையாக பலம் சாட்டி விடுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். எவ்வளவு அற்புதம். ஆம், ஹஸ்புனல்லா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதும், அல்லாஹ்வே எங்களுக்கு போதும். உஹது போர்க்களத்திலே உத்தமர் அடிபட்ட வேளையிலே அவர் சொன்ன வார்த்தை, அன்றைக்கு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி எரியப்பட்ட வேளையிலே சொன்னது, ஹஸ்புனல்லா வ நிஅமல் வக்கீல், அவன்தான் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற மகத்தான நல்லவனாக இருக்கிறான். அந்த வகையில் என் இனிய அன்பர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அல் ஹிதாயா ஒரு அற்புதமான அமைப்பு, பல்வேறு அமல்கள், பல்வேறு சேவைகள், இறைவனுடைய சேவை, மனிதகுல சேவை, சமூக சேவை, மனித நேயம் இருந்திட்ட பல்வேறு சேவைகளை இந்த அற்புதமான அமைப்பு பன்னெடும் காலமாக செய்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கு எவரெல்லாம் உதவுகின்றார்களோ, அதிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறு சிறப்புகளையும், நீண்ட ஆயுளையும், நிறைவான ஆரோக்கியத்தையும், முழுமையான பாதுகாப்பையும் தந்துள்ள இப்புனித ரமலானின் நோன்பு துறக்கின்ற இந்த வேளையிலே அல்லாஹ்விடத்தில் இதயபூர்வமாக துவா செய்து இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்காக வேண்டி அல்ஹிதாய குழுவினர்களுக்கும், இதை அழகிய முறையில் வடிவமைத்த என் அருமை சகோதரர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய அன்பையும் நன்றியும் சொல்லி, ஹாதா மாந்தி வல் அல்மிந்தல்லாஹ், இதுதான் அல்லாஹ் என்னிடம் இப்போது தந்தது. முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. நான் மனிதன், என்னால் இதைத்தான் முழுமையாக எடுத்து தொடுத்து பேசி முடித்துவிட முடியும். கலை ஞானங்களின் மொத்த கருவூலமாகி அல்லாஹ்வே அனைத்தையும் அறிந்தவன், அவன் எல்லாவற்றையும் தெரிந்தவன். அந்த ஒருவனை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், புகழும் என்று கூறி பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகள், பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹ்வே அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. Allah, 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 Allah.